Hi students, in this video, we will study the 7th unit, Chemical Kinetics. We will study the 11th standard, Thermodynamics. We will study a chemical reaction or process. That is possible, and the thermodynamic principles of the reaction is very fast. இல்லை அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ரியாக்ஷன் நடந்து முடிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். சரி, சில ரியாக்ஷன் சீக்கிரமாக முடியும், சில ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக என்ன செய்யும் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோன்னா, 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் லேபில் சால்ட் அனலிசிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்பில் சால்ட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு இன்னொரு சொல்யூஷன் அது கூட ஆட் பண்ணும்போது டக்குன்னு என்ன செய்யும், கலர் சேஞ்ச் நடக்கும். அதாவது டக்குன்னு ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆயிரும். சொல்யூஷனை மிக்ஸ் பண்ண உடனே ப்ரிசிப்டேட் என்ன செய்யும், ஃபார்ம் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ரியாக்ஷன் வந்து வேகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி அந்த ரியாக்ஷன் வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக நடக்க ரியாக்ஷனும் இருக்குது, அதே நேரம் ரொம்ப ஸ்லோவாக நடக்க ரியாக்ஷன், வருஷ கணக்காக கூட சில ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடிக்கிறது. இரும்பு துருப்பிடிக்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கும். அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும், எப்போ ஆரம்பிக்கு எப்போ முடியுதுனே நமக்கு தெரியாது. அப்படிதானே, இந்த மாதிரி வேரியஸ் ஸ்பீடில் வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கு. இந்த யூனிட்டில் நம்ம கெமிக்கல் கைனட்டிக்ஸில் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது, எந்த எவ்வளோ ஸ்பீடில் நடக்கு, அந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் என்ன, அதாவது ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கிற ரியாக்டன்ஸ்க்கும் ப்ராடக்ட்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இடையில் என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத படிக்கிறது தான் என்னது, கெமிக்கல் கைனட்டிக்ஸ். இந்த கெமிக்கல் கைனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ரேட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீடிங் அண்டர் கிவன் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் எக்ஸெட்ரா. அதாவது டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு அந்த ரியாக்ஷனுடைய ரேட், அதோடைய மெக்கானிசம், இதெல்லாம் படிக்கிறது தான் என்னது, கெமிக்கல் கைனட்டிக்ஸ். இந்த கெமிக்கல் கைனட்டிக்ஸ் வந்து எதுக்கு நம்ம படிக்கணும், அதோடைய யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிக்கல் கைனட்டிக்ஸ் என்ன செய்யுது, அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை வந்து என்ன செய்யுது, நமக்கு ஹெல்ப் பண்ணுது, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷனை தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேறு எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் நம்ம ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அந்த கெமிக்கல் வந்து என்ன செய்யணும், நமக்கு சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணணும், சீக்கிரமாக நமக்கு என்ன செய்யணும், ப்ராடக்ட் கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்படி தானே, அதே நேரம் கிடைக்கிற ப்ராடக்டுடைய ஈல்டு அளவு வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருந்தனால தான் நமக்கு லாபமாக இருக்கும். அப்போ அந்த எப்படி அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை கூட்டலாம், எப்படி அந்த ப்ராடக்ட் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த கெமிக்கல் கைனட்டிக்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சொன்னோம்ல, ப்ரெஷர், டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷனை வேரி பண்ணுறது மூலமாக ரியாக்ஷனுடைய ரேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த மெக்கானிசம் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம், அந்த ஸ்பீடப் பண்ணி ப்ராடக்ட் ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கெமிக்கல் கைனட்டிக்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட்டுன்னு சொல்கிறோம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன் த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் இன்வால்வ்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன் பெர் யூனிட் டைம் கிவ்ஸ் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுங்கிறது என்னென்னா, கான்சன்ட்ரேஷனில் எதோட கான்சன்ட்ரேஷன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கிற அதில் இன்வால்வ் ஆகிற ஸ்பீஷீஸ். அப்போ அது வந்து ரியாக்டண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ராடக்டாக இருக்கலாம். அந்த ஸ்பீஷீஸுடைய கான்சன்ட்ரேஷனில் சேஞ்ச் ஆகுதான் பெர் யூனிட் டைம், ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ அந்த கான்சன்ட்ரேஷனில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அதுதான் என்னது, ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ரேட் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு ஃபார்முலா என்ன செய்யலாம் சொல்லலாம். மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து ரியாக்ட் நான் சொன்னேன், ரியாக்ஷன் ஸ்பீஷீஸ் தான் இருக்குது. அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸையும் சொல்லலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்டையும் சொல்லலாம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் சொல்லும்போது முன்னாடி மைனஸ் வரணும். ஏன்னா நம்ம அடுத்து ஃபார்முலாவை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லா புரியும்.
இப்போ ஒரு ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுவோம், ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன். ஏ கிவ்ஸ் பி அப்படிங்கிறது, சரியா? ஏ வந்து ரியாக்டன், பி வந்து ப்ராடக்ட். இப்போ இதுக்கு நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம எழுதணும்னா, ரேட் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டூ மைனஸ் ஏ ஒன். இதில் ஏ டூங்கிறது என்ன, ஏ ஒன்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியணும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் எழுதி அதுக்கு சுற்றி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருந்தா அது என்னென்ன அர்த்தம், கான்சன்ட்ரேஷன் அர்த்தம், சரியா? ஸ்கொயர் ப்ராக்கெட் போடலைன்னா அது கான்சன்ட்ரேஷன்னே மீனிங் ஆகாது. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் தான் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஏ ஒன் அப்படிங்கிறது என்னென்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ அட் டைம் டி ஒன், சரியா? ஏ டூங்கிறது என்னது, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ அட் டைம் டி டூ, சரியா? டி ஒன் டி டூங்கிற டைம் எடுத்திருக்கோம். டி ஒன்ல கான்சன்ட்ரேஷன் ஏ ஒன், டி டூவில் அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஏ டூ. அப்போ நம்ம ஃபார்முலாவில் நம்ம எழுதணும்னா இப்படி தான் வரும், மைனஸ் ஏ டூ மைனஸ் ஏ ஒன் பை டி டூ மைனஸ் டி ஒன், சரியா? அப்போ நம்ம முதல்ல ஏ டூ மைனஸ் ஏ ஒன்னு நம்ம டெல்டா ஏன்னு எழுதிக்கலாம், டி டூ மைனஸ் டி ஒன்னு டெல்டா டீன்னு எழுதலாம். இப்போ இந்த மைனஸ் சைன் எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யும், முதல்ல அதிகமாக இருக்கும். ரியாக்ஷன் நடக்க நடக்க ரியாக்டன்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும், ப்ராடக்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி தான் நம்ம ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் ஏ ஒன் ஏ டூ நம்ம கான்சன்ட்ரேஷன் எடுத்துருக்கோம் பாருங்கள், ஏ ஒன் வந்து முதல்ல உள்ள கான்சன்ட்ரேஷன் அது குறையாக இருக்கும், ஏ டூ வந்து கொஞ்சம் டைம் ஆன பிறகு இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அது குறைஞ்சி போயிடும், சரியா? அப்போ ஏ டூ வந்து லெஸ் தென் ஏ ஒன்னாக இருக்கும். அப்போ நம்ம ஏ டூலேருந்து ஏ ஒன்னை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் கிடைக்கும். ஆனால் ரேட் வந்து, ரேட்ன்றது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், அதை வந்து நெகட்டிவில் நம்ம சொல்ல முடியாது. ஸ்பீடை வந்து நெகட்டிவில் சொல்ல முடியாதுல்ல, அதனால் அதை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்காக ஃபார்முலாவில் என்ன செய்கிறோம், ஒரு நெகட்டிவாக போட்டுறோம், சரியா? இதே மாதிரி நம்ம ரியாக்டண்ட்டை வச்சு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ரியாக்டண்ட் சாரி ப்ராடக்டை வச்சு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் என்னது பி, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனை வச்சு நம்ம இப்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்ல போகிறோம். அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும், இங்கே சொன்ன மாதிரியே டெல்டா பி பை டெல்டா டீன்னு வரும். ஆனால் டெல்டா ஏ போடும்போது நம்ம மைனஸ் போடுற மாதிரி டெல்டா பி போடும்போது மைனஸ் போட தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அது நான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுன்னா இதுவும் உங்களுக்கு புரியும். பி டூ கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் பி ஒன்னாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் டைம் ஆன பிறகு உள்ள கான்சன்ட்ரேஷன் தான் பி டூ. பிங்கிறது ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்ட் வந்து என்ன செஞ்சுருக்கும், கொஞ்சம் டைம் ஆன பிறகு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். முதல்ல இருந்ததை விட முதல்ல ப்ராடக்டே இல்லாமல் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டி டூங்கிற டைமில், அதாவது பி டூங்கிறது வந்து பெரிய நம்பராக இருக்கும், பி ஒன் வந்து குறையாக இருக்கும். அப்போ ரெண்டே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது பி டூ மைனஸ் பி ஒன் போட்டோன்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ மைனஸ் சைன் என்ன தேவையில்லை, அதில் எழுத தேவையில்லை. அடுத்தது யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். எப்படி இதுக்கு யூனிட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னது ஃபார்முலா, என்னது ரேட்டுக்கு ஃபார்முலா, ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம் சேஞ்ச் இன் டைம், அப்படி தானே? அப்போ நம்ம யூனிட் ஆஃப் ரேட்னு சொன்னோம்னா யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பை யூனிட் ஆஃப் டைம்னு போடணும். யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்னது, கான்சன்ட்ரேஷனுக்கு எப்போவுமே யூனிட் வந்து மோல் பெர் லிட்டர். டைம்க்கு யூனிட் என்னது, டைம் வந்து எதாவது இருக்கலாம், செகண்டாக இருக்கலாம், மினிட்டாக இருக்கலாம், ஹவர்ஸாக இருக்கலாம், டேஸாக இருக்கலாம், இயர்ஸாக கூட இருக்கலாம். நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு டைம் வந்து செகண்ட்ஸ்னு வச்சுக்கிடுவோம், அப்போ எஸ்ன்னு போடணும். அப்போ யூனிட் ஆஃப் ரேட் என்ன வரும், மேலே யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷனுக்கு மோல் பெர் லிட்டர், அப்புறம் டைம்க்கு உள்ள எஸ்ஸையும் என்ன செஞ்சுக்கணும், வச்சு எடுத்துக்கணும், அப்போ பெர் எஸ்ன்னு வரும். ஸோ யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட், சரியா? இதே இது ஒரு கேஷியஸ் ரியாக்ஷனாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, கேஸ் ஃபேஸில் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி மோல் பெர் லிட்டரில் சொல்ல முடியாது, பார்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லும்போது யூனிட் என்னாகும், அட்மாஸ்ஃபியர்னு வரும். மோல் பெர் லிட்டருக்கு பதிலாக அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு எழுதணும். அப்போ அட்மாஸ்ஃபியர் பெர் செகண்ட், இதுதான் என்னது யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வென் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் கேஷியஸ் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கியோமெட்ரி, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.